மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வந்து ஒரு பழைய காலத்து விதத்துல வந்து நம்ம மீன் பிடிக்கலாம் அப்படின்னு போயிருக்கோம். பள்ளம், இதுதான் வந்து தமிழ்ல பள்ளம்னு சொல்லுவாங்க. இதை என்ன மீன் பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். எந்த இடத்துல மீன் வருது, எப்படி வருது, டைமிங்ஸ் என்ன, இதை பொறுத்து நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம். சைட்லாம் பார்த்தா மட்டை வச்சு தடுத்துட்டோம், ஏன்னா அந்த பக்கம்லாம் வந்து மீன் போகக்கூடாது. பறி வந்து ரெடி பண்ணிட்டாரு, படி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து மீன் பிடிக்கணும், அதில் நாம் வந்து பார்க்கணும் எப்படி மீன் வரும், எந்த இடத்துல வரும், எப்படி வச்சா கரெக்டான இடத்துல வந்து மீன் விழுவோம்னு அதெல்லாம் சுற்றியும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அது தண்ணியோட இசு எப்படி இருக்குது, தண்ணியோடைய வரவு எப்படி இருக்குது, எந்த ஸ்பீடில் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து பறி ஒட்ட போகிறோம். ஏன்னா சைட்லாம் பார்க்கணும், சைடில் மீன் அந்த தப்பிச்சு போயிடும், போகும்போது இந்த மாதிரி தப்பிச்சு போயிடும். அதனால் சென்டராக கரெக்டாக வைக்கணும், பறி உள்ளார மீன் உள்ளவர் மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், பறி ஓட்டுறோம். ஸோ அதனால் கீழே கல் அதெல்லாம் எடுத்துருந்தோம், எடுத்துட்டு ஏன்னா நம்ம அடிக்கடி போகணும் வரணும், அடிக்கடி பார்க்கணும் இல்லையா மீன் எவ்வளோ விழுந்துருக்குது என்னதுன்றத நம்ம வந்து அடிக்கடி செக்அப் பண்ணணும். அதனால் நம்ம வந்து சுற்றி கல்லு கல்லார் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா சைடில் கல் வந்து கட்டுறோம், கல் கட்டிவிடுறோம், கல் கட்டி தடுக்கிறோம். ஏன்னா சைடில் வந்து மீன் போகக்கூடாது, ஏன்னா நம்ம வைக்கிற பறியில் வந்து டைரெக்டாக மீன் விழுகணும். அதனால் என்ன பண்ணும், சின்ன சின்ன கல் வச்சு சைடில் வர தண்ணியெலாம் தடுக்கிறோம். நம்ம தண்ணி தடுக்கிறது ஆக்சுவலாக மீனை தடுக்கிறோம், ஏன்னா மீன் சைடில் வந்தால் கூட பார்த்துட்டு மீன் அந்தவங்க போயிடும், ஏன்னா அந்தவங்க தான் தண்ணி, ஏன்னா தண்ணி ஸ்பீட் ஆகணும். அப்போ அந்த மீன் தருன்னு கீழே வந்துடும், அந்த தண்ணி பக்கத்தில் வரும்போது மீன் என்ன பண்ணும், அந்த ஸ்பீடுக்கு கீழே வந்துடும், நம்ம பறி வந்து வந்துடும். அதனால் பறி வந்து கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்குறோம், தந்துருக்குதா எப்படி என்னன்றத பறியை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு எக்ஸ்மா தந்துக்குன்னு சென்டரில் இருந்தால் அதை வந்து கரெக்டாக சரி பண்ணி அதை அழகாக நீட்டாக கட்டிக்கிறோம். கட்டிட்டு திருப்பி வைக்கணும், அதனால் வந்து அழகாக கட்டலாம் பார்த்துட்டுக்கிறோம். இந்த பக்கம் நம்ம மண்ணை வந்து எல்லா கல்லையும் கரெக்டாக அடிக்கிறது, ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வைக்கணும், மீன் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நம்ம வச்சுட்டோம். மச்சா இப்போ வந்து நம்ம வந்து மீன் வச்சிட்டோம், இதான் தான் பறி. அது வந்து கூடையில் நான் என்ன பண்ணோம், கரெக்டாக மீன் வந்து அந்த சந்தில் வந்து உழுந்துடும், ஏன்னா கீழே தண்ணி போயிடும், அதனால் டைரெக்டாக வந்து கூடையில் வந்து மீன் உழுந்து போயிடும். எதுக்கு நம்ம அந்த இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா, செடி அதெல்லாம் எதுக்கு வைக்கிறோன்னா அது வந்து கரெக்டாக அதில் உழுவட்டும், அது இருக்கட்டும், அது உழந்தா கூட பயம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வைக்கிறோம். பார்க்குறோம் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது, தண்ணி ஃபோர்ஸு அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாச்சு. நம்ம வந்து அந்த செடியும் ஒடிச்சு அதில் வச்சிட்டோம், பறியில் கூடையில் கரெக்டாக வச்சிட்டோம். இது அந்த மீன் கூட தெரியாது, ஆனால் அதுவும் பழத்தில் தான் இருக்கிறதா நினச்சிட்ருக்கோம். அப்புறம் அண்ணன் பாய் சொல்கிறார் முடிஞ்சு அப்படின்னு. இப்போ நம்ம வந்து மீனுக்காக வெயிட்டிங், மீன்லாம் வச்சிட்டோம். இப்போ மீன் எப்போ உழுவுது அப்படின்னு, ஏன்னா அந்த பக்கம் சைட்லேயும் ஒரு தண்ணி அந்த பக்கம் போயிட்டுருக்கு. அதை என்ன போடணும்னா, நம்ம தேங்காய் மாட்டை வச்சு அடைச்சிட்டோம், ஒரே பக்கம் தண்ணி வர மாதிரி மீன் வந்தாலும் ஒரே இடத்துல வரணும், அப்போ தான் மீன் நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஒரு புடி அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் காத்துட்டுக்கிறாங்க. ஏதோ ஜாலிங்க, நம்ம பழத்தில் வந்து மீனுக்காக ஒட்டிக்கிட்டு அதை வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த சின்ன வயசில் நாம் பண்ணுறது எல்லாமே ஒரு ஜாலி. அது ஜாலியாட்டம், ஒரு இன்பம் எங்கேயும் கிடைக்காது. அது வந்து சிட்டியோட லைஃப்போட வில்லேஜ் லைஃப் தான் செம. ஏன்னா சிட்டியில் மீன் பிடிக்க முடியாது, ஏன்னா வில்லேஜில் வந்து மீன் பிடிக்கலாம். இது எங்கள் பள்ளம், நாங்கள் ஓடி விளையாண்டு ஆடி பாடி குதித்த பள்ளம் இது. கரெக்டாக வச்சிட்டோம், அவர் வந்து திருப்பி டெமோ பார்த்துட்டுருக்காரு, எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு டெமோ பார்க்குறாரு அவர். இதுதான் பார்த்தோம், கரெக்டாக தண்ணி விழுவுதா என்ன பண்ணுது பார்த்தீங்களா, தண்ணியெலாம் கீழே போயிடும், வெறும் மீன் மட்டும் தான் டைரெக்டாக அந்த கோடைக்கு வரும். அது வந்து டெமோ ஃபஸ்ட்டு அதை ஒட்டி பார்த்தாச்சு அப்படின்னு திருப்பி எடுத்துகிட்டு கரெக்டாக ஓட்டிகிட்ருக்காங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு. சில சமயத்தில் மீன் உழுவுனா கூட நம்ம வந்து அடிக்கடி செக் பண்ணணும், மீன் உழுஞ்சா உழுவலையான்னு. ஏன்னா அந்த பறியில் வந்து சென்ட்ரல் அந்த தண்ணி போகுது பார்த்திங்கன்னா, பறி சென்ட்ரல் தண்ணி உழுவுது. அது வந்து ஒரு வேளை பெருசாக அந்த தந்து பெருசாக இருந்தால் அதில் மீன் உழுந்துடும், அது தண்ணி பெருசாக இருக்கும், வெறும் தண்ணி மட்டும் தான் கீழே வரணும். அந்த பறியோட சைஸ் அந்த சின்ன சின்ன சென்டரில் கேப் இருக்குதுங்களா, அந்த கேப் வந்து சின்ன சின்ன கேப்பாக தான் இருக்கும், தண்ணி போகிற கேப்பாக தான் இருக்கணும், அது மீன் போகிற அளவுக்கு பெரிய கேப்பாக இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக செக் பண்ணிட்டுக்கிறாங்க, நம்ம கரெக்டாக கல் இருக்கணும், கரெக்டாக கல் ஊட்டி, ஏன்னா அந்த கோர்த்தில் வந்து எக்ஸ்மாத்து அந்த கூடை மக்கேரின்னு சொல்லுவோம், கூடை மக்கேரி சொல்லுவாங்க, அது சாஞ்சி தான் நம்மளுக்கு மீன் போச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிடிச்சிட்டு வந்து சுத்தமாக காலி ஆயிரும். அதெல்லாம் கரெக்டாக டெமோ பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு, எங்கே தான் சரி டெமோ பார்த்துருவாங்க, எப்படி மீன் உழுவுமா என்ன பண்ணும், கரெக்டாக ஒற்ற மீன் எப்படி உழுவோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்காங்க. ஓகே, நல்லா நல்லா ஓட்டிட்டாங்க, அந்த கல் கல் எடுத்து சரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா மீன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுருக்கோன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுருக்கோம், ஏன்னா கல் கட்டி அதை கட்டி டைமிங்ஸ் பார்த்து. இதில் மீனில் மீன் பிடிக்கிறது எப்பயுமே டைமிங்ஸ் பார்ப்பாங்க. ஸோ எப்பயுமே 5 மணிக்கு மேலே, ஈவினிங் 5 மணிக்கு மேலே படி ஓட்டுறதுக்கு ஆரம்பிப்பாங்க, ஏன்னா நைட்டில் தான் வந்து மீன் எல்லாம் இறங்கும், அதனால் கரெக்டாக உளுந்துடும் படிக்கு வரும் அப்படின்னு டைமிங்ஸு. ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அன்டில் தென் இட்ஸ் ஜான் சைனிங் அப் ஃப்ரம் எல்ஜே வைப்ஸ். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீன்.